அடகான காலை பொழுதிலும் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நிகழ்ச்சி ஜனநீ ஜன நீ சப்த மோக்ஷ புரியில்

சார் இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார் கேட்க நாங்கள் எல்லாருமே ஒரு வாரமாக காத்துட்டு இருக்கோம் இன்று ஒரு தகவல் ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டிற்கும் இறைவா போற்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தன்னுடைய வாழ்நாள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பார்த்தோம்னா தொண்ணூறு நாள் தான் அது வாழும் தன் எடையை விட ஐம்பதுலேருந்து இருந்து நூறு மடங்கு எடையை தூக்க வல்லது ஆர்டிக் அண்டார்டிக் போன்ற பகுதிகளில் மட்டும் இல்லாத ஒரு ஒரு உயிரினம் அது என்னென்னு பார்த்தா எறும்பு அந்த எறும்பு குறித்த ஒரு மூன்று விஷயங்கள் ஒன்று அது வந்து அது பூமி கீழே கட்டக்கூடிய அந்த சுரங்கமானது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சிஸ்டம் அந்த மாதிரி அது பண்ணுறதுனால தான் நிலம் நல்ல காற்றோடைய ஈரப்பதத்தோட அது த இழுத்து நல்லபடியாக நம்மளையெல்லாம் வைத்து கொண்டிருக்கின்றது எறும்பு நமக்கு பண்ணக்கூடிய பெரிய விஷயம் நம்பர் ரெண்டு எறும்புக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடையை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது அது தடையை தகர்க்கவே முற்படாது இன்ஸ்டட் மேலே ஏறி போகும் இல்லை கீழே போகும் இல்லை சைடில் போகும்போடியே தடையை உடைக்கணும்னு போராடிட்டு இருக்காது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதால் முடிந்த அத்தனை விஷயங்களும் பண்ணும் எண்டாவது வரையும் அந்த தடையை தாண்டி அது பாட்டு போயிட்டே இருக்கும் எறும்பு நமக்கு கற்றுக் கொடுக்குற ரெண்டாவது விஷயம் இதுதான் தன்னால் பூமிக்கு நல்லது நம்பர் ரெண்டு தடையை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுன்றது மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் தான் பொதுவாக எறும்புனா சுறுசுறுப்புன்னு சொல்லுவாங்க அதை விட முக்கியமானது பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒன்று ஏறிப்போ இல்லை இறங்கி போய் இல்லை சைடில் போ அப்படின்ற ஒரு விஷயம் தான் இது ரொம்ப சின்னதாக இருக்கும் இதுக்குள்ளே பெரிய சூற்றமும் இருக்கின்றது மூணாவது நேதாஜி அழகாக சொல்வார் பிறந்த குழந்தை கூட அழுகை எனும் புரட்சி செய்து தான் தனக்கான உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்கின்றது என்று மனிதன் உட்பட எல்லா ஜீவராசிகளுமே தனக்கான உணவு தேவை போது கத்தியோ ஓலமிட்டோ அன்பால் வந்து பராண்டியோ அப்போ ஒரு காக்கா இருக்குன்னா அது வந்து கத்தும் போல் நாய் இருக்குன்னா வந்து பக்கத்து நின்று பசி இருக்குதுன்னா சொல்லும் ஆனால் எறும்புக்கு மட்டும்தான் தனக்கு பசினா ம மனிதனுக்கு சொல்ல தெரியாத ஒரே ஒரு உயிரினம் அப்போது அந்த நமக்கு எல்லா காலத்தையுமே நல்லது செய்யக்கூடிய அந்த எறும்பு நல்லா இருந்தால்தான் இந்த பூமி நல்லா இருக்கும் பூமி நல்லா இருந்தால் நாம் நல்லா இருப்போம் அப்போது நம்ம அந்த எறும்பை வந்து அது தனக்கு பசின்னு சொல்லி கேட்காத ஒரு எறும்புக்கு நம்ம என்ன பண்ணலான்னா பழைய பழைய காலத்தில் நம்ம என்ன பண்ணோம் அரிசி மாவு கோலம் போட்டோம் அப்போது இனிமேலும் அரிசி மாவு கோலம் போடுங்க கலர் பொடியை வச்சுட்டு கல்லை வச்சு கோலம் போடுறதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது இது வந்து அப்சல்யூட்டாக நீங்கள் வந்து சுண்ணாம்புக்கல்லெல்லாம் போடும்போது பூமிக்கு சேதாரம் தான் நமக்காகவே வாழக்கூடிய வெறும் தொண்ணூறு நாள் தான் வாழப்போகின்றது அப்போ நம்ம அந்த தொண்ணூறு நாள் நமக்காகவே வாழக்கூடிய அந்த எறும்புக்கு உணவு கொடுக்கும்போது அது அந்த பச்சரிசி மாவெல்லாம் அந்த பழைய காலத்தில் கோலம் போடுவாங்க மீண்டும் அந்த சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னா எறும்பும் நல்லாயிருக்கும் நம்ம பூமியும் நல்லாயிருக்கும் நம்ம கொடுக்குற பழக்கத்தை ஒரு கோலத்திலேருந்து ஆரம்பிக்கும் போது நாமும் நல்லா இருப்போம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு நான் பேசணும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு டூ டேஸ் பேக் எஸ்பி அடைக்கலவன் சொல்லிட்டு திருச்சிலேருந்து ஒரு நேயர் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தார் நான் வந்து இது நீங்கள் பேசணும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பச்சரிசி மாவு ஒரு மூட்டையும் ஒரு அறவுக்குள்ளையும் சேர்த்து நான் கொடுக்குறேன் நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லி இது ஆரம்பிச்சு வைங்கன்ட்டு ஸோ தயவுசெய்து புதுவீக நேயர்கள் இந்த ப்ரோக்ராம் இந்த டிவியில் வந்து எல் நிறைய பேர் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க நீங்கள் யாரோட வியூவராக இருந்தாலும் யாரோட சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி டசன் மேட்ரு நம்ம மனிதனாக மாறணும் மனிதன் போற்றப்படணும் அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து இனிமேல் வந்து இந்த கோலமாக வந்து சுண்ணாம்புக்கல்லில் போடுற கோலத்தை கோலமாக வாங்கி கோலம் போடாமல் இன்றையில் இருந்தால் இன்றைக்கு இங்கே விட்டுருந்தால் கூட நாளில் இருந்தாவது பச்சரிசி மாவில் கோலம் போடுங்க மிக சிறப்பானது ஒரு வாழ்க்கையை நீங்களும் இந்த பூமியும் பூமியில் கூடிய இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் எனக்கு நல்ல அறிவை கொடுத்த மனமார்ந்த நன்றி குறித்த இரும்பு போன்ற அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசும் நேர இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் நான் மேம் சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளை கேளுங்க அம்மா வணக்கம் பேசுறீங்கம்மா நான் நீங்க

பூ வைக்கலங்கண்ணா இப்போ எனக்கு தலைவலி அதிகமா பூ வைக்க அது என் நண்பர் ஒருத்தர் இருக்கு வண்டியில வாந்திடு பாருமா வெளியூர் போறேன்னா மனோகரன் புதுக்கோட்டை மனோகரன் சொல்லிட்டு இப்போ வந்து இது பிரபஞ்சம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பூ வச்சா தலைவலி வருதுன்னா உங்கள்கிட்ட ஏதோ உடல் உடல் ரீதியாக ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தமா அது தென்கிழக்கு சம்பந்தப்பட்டதுமா ஒன்று அதே போல கிழக்குல வந்து நடு பகுதியில் ப்ராப்ளம் இருக்குமா நீங்க இது ரெண்டு விஷயத்தையும் கவனத்துல வச்சுங்க நீங்க மூணு பெண்கள் பொதுவாகவே என்ன கஷ்டங்கள் என்ன இருந்தாலும் என்ன துன்பங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் நீங்கள் நினைச்சாலும் டெய்லி பூ ஒரு 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 கொஞ்சோண்டு பூ வாங்கி தலையில் வைங்கம்மா அது ஒரு மகாலட்சுமி அம்சம் வந்து உங்களுக்கு கொண்டு வந்துடும் மகாலட்சுமி அம்சன்ற ஒரு விஷயம் பார்க்கப்படும்போது பணமும் இருக்கும் பணம் தான் எல்லாத்துக்குமே காரணம் பணம் வர இடத்துல நல்லபடி வர இடத்துல நிறைவு வந்துருமா ஸோ நீங்கள் நிறைவான வாழ்க்கையை வாழ அன்பான வாழ்த்துக்கள் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் சார் எங்களுக்கு வெற்றி வேணும்னா கடினமாக உழைக்கணுமா இல்லை கோயிலுக்கு போகணுமா ஏன்னா உழைக்கிறவங்கலையும் வெற்றி சில பேருக்கு தான் கிடைக்குது கோயில் கோயிலாக சுற்றுறவங்கலையும் சில பேருக்கு தான் அந்த வெற்றிங்கிறது கிடைக்குது சார் நாங்கள் என்ன பண்ணணும் சரி நம்பிக்கை என்பது எப்படி இருக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு விஜயவாடா கோயிலெலாம் வேண்டிப்பாங்க அந்த கோயிலெலாம் உடல் உறுப்புகளே வெட்டி கொடுக்குற கொடுத்த விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போது இப்போ நம்ம நம்பிக்கை எப்படின்னும் போது எதுவுமே இல்லை அப்படின்ற சூழ்நிலையில் அங்கே தான் மாற்றம் வரும் போனால் மாற்றம் வருமா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு போகிறவங்களாம் இருக்காங்க தான் மாற்றம் வரும் அப்படின்ட்டு நினச்சி போனால் நடக்கும் போனால் மாற்றம் வருமா போய் தான் முயற்சி பண்ணி பார்ப்போமே இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் போகிறவங்களுக்கு மாற்றம் வருதில்ல என்ன புரிஞ்சுக்கணுன்னா இந்த க கடினமான கஷ்டகாலங்களில் இந்த சரணாகதின்ற ஒரு விஷயந்தான் இப்போ சப்போஸ் நான் சொல்லுவேன் எப்பொழுதுமே இப்போ ஆண்டாள் வந்து ஏதோ பை இன்ட்யூஷன் நீ வந்து நீ இருக்கக்கூடாது அந்த உலகத்துலன்னா நான் அந்த முடிவை நான் ஃபாலோ பண்ணுவேன் எனக்கு அதில் வந்து சொல்கிறதுக்கு எந்த தயக்கமும் கிடையாது எனக்கு வந்து ஒரு ஒரே ஒரு விஷயம் நான் வந்து தெளிவாக ஃபாலோ பண்ணுறது ஸ்ரீலிபுத்திர ஆண்டாள் தான் அதுபோல் வந்து உங்களுக்கு சரணாகதி இருந்ததுன்னா நீங்கள் அந்த விஷயம் சரியாக இருக்கும் சரணாகதி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கோயிலுக்கு போகிறது வந்து வேஸ்ட்டு நம்பர் ரெண்டு நீங்கள் கோயிலுக்கே போகணுன்னா கூட உங்களுக்கு ஒரு முதல் மரியாதை கிடைக்கணும் ஒரு ஒரு விபூதி குமம் ஒழுங்காக கொடுக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் தட்டில் வந்து ரூபா நூறுரூவா போட்டால் தான் உங்களுக்கு கொடுக்க உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது அதுதான் இன்றைய நிலைமை ஆனால் அப்போ நீங்கள் பணமே இல்லாமல் நீங்கள் அங்கே போய்ட்டு பணக்காரங்களுக்கு ஒரு மரியாதை ஏழைகளுக்கு ஒரு மரியாதை அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அது வந்து நீங்கள் அன்னியப்பட்டு போயிடுவீங்க அப்போ நான் சொல்கிறது என்னென்னா ஏதாவது ஒரு விஷயத்தை பிடிச்சிங்க நம்ம வந்து கோயிலுக்கே போன கூட நம்ம மரியாதை அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்க்குறோமோ இல்லையோ எல்லாருக்குமே தன்மானம்னு ஒரு விஷயம் இருக்குது அந்த தன்மானம் சீண்டி பார்க்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பணத்தை சம்பாதித்தான் ஆகணும் அப்போது இன் இன் அ சென்ஸ் நீங்கள் வந்து கடினமான உழைப்புன்றத விட புத்திசாலித்தனமான உழை உழைப்புன்றது ரொம்ப முக்கியம் மோர் இம்பார்ட்டன்ட்லி நான் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குப்பை வந்து கீழே போடுறவங்கள வந்து தவறாக பார்க்காத உலகம் குப்பை பொறுக்கிறவனை வந்து தப்பாக பார்க்குது தேட்ஸ் அடிஃப்ரன்ஸ் எப்படி பார்க்குறாங்க அந்த உலகம் எப்படி ஒரு விஷயத்தை பார்க்குதுன்ட்டு அப்போது நீங்கள் லைஃப்பில் பிரமாண்டமான வெற்றி பெறினா சரணாகதி வேணும் நம்பர் ரெண்டு கோயிலுக்கு போனால் நான் எல்லாத்துலையுமே ஜெயிச்சிடுவது வந்து தவறான விஷயம் அந்த கோயிலில் இருக்க சாமி டெஃபனண்டாக நம்மளை காப்பாற்றுன்ற அந்த நம்பிக்கை தான் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போகும் உழைப்பே உயர்வு தரும் இப்போ கூட சமீபத்தில் திருப்பூரில் ஒரு ப்ரோக்ராமில் ஒரு குழந்தை சொன்னால் என்னம்மா பணம் வரத்துக்கு என்னம்மா பண்ணணும் உழைக்கணும்னு ஒரு வார்த்தை சொன்னான் உழைப்பு இல்லாமல் கோயிலுக்கு போகிறதுனால எந்த பிரோஜனமும் இல்லை பொண்டாட்டி இருந்தாலும் இப்போ இருக்கிற பொண்டாட்டி பிள்ளைங்கள நம்மளை விட்டு போயிடுவாங்க அந்த வேலையை நம்ம தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் ஆண்கள் ஸோ இது கவனமாக இருந்துக்குங்க

இப்போ வந்து ஒரு நிகழ்ச்சி ஒரு ஒரு பெரிய மாறுதலை கொடுக்கும்னு இங்கே மக்கள் நம்புகிறாங்க பொழுது இதில் கேலண்டர் வந்து சாமி கேலண்டர் வந்து மிக்ஸி கீழே வைக்கலாமா கிரைண்டர் கீழே வைக்கலாமான்னா மிக்ஸி கிரைண்டரே கூடாதுன்னு நான் இருக்கேன் மிக்சி கீழே வைக்கலாமா கிரைண்டர் கீழே என்ன வைக்கலாமான்ட்டு நம்ம மிக்சியும் கிரைண்டரும் யூஸ் பண்ணப்போனா ஒபிஸ் உடம்பு வெயிட் ஆகுமா உடம்பு வெயிட் ஆகுனா எல்லா நோயும் வருமா உங்களுக்கு வந்து உங்களை உங்களை பொறுத்த வரைக்கும் சரணியா உங்களுக்கு திருமணம் நடக்குமா நீங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள் வட்டாரத்தில் ஒரு நாலஞ்சு கோயில்கள் ரொம்ப சிறந்த கோயில்கள் மதுக்கரை செல்லாண்டியம்மன் கரூர் பக்கத்தில் இருக்கிறது தான் மூலக்கோயில் அது மாதிரி பொன்காளியம்மன் இந்த பக்கத்தில் அழகுநாச்சியம்மன் ரெண்டாவது விஷயம் வச்சுட்டா கூட மாணிக்கம்பலை நல்லகுமாரசாமி இந்த செம்புத்தன் கூட்டத்துக்கு வந்து கூணம் வேலம்பட்டியில் இருக்கக்கூடிய ஆயா அழியாய இளங்கம்மன் கோயில் எல்லாத்துலையுமே டாப் அப்படின்னு சொன்னால் நவலடியான் கோயில் தான் அதனால தான் நீங்கள் மோகனன்னு ஒன்று நவலடியான்னு கேட்டேன் அந்த நவலடியானை பிடிச்சிங்க அது ரொம்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருப்பதியும் ஒரு திருவன்காடும் கனெக்டட் ஒரு டெம்பிள் சிவனும் பெருமாளும் கனெக்டட் ஒரு ஒரு வெரி பவர்ஃபுல் டெம்பிள்மா நீங்கள் சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் இன்னொரு முறை இந்த வெயிட்டு கீட்டெலாம் யாருக்கும் கேட்டுட்ருக்காங்க ரொம்ப டெக்னிக்கலாக பேசுங்க நீங்கள் நல்ல பெண் பண்ணி உங்கள் அம்மாக்கிட்டேயும் நீங்கள் சொல்லுங்கள் சீக்கிரம் கல்யாணம் பண்ண சொல்லுங்கள் நீங்கள் கொஞ்சம் மென்டலாக கொஞ்சம் உங்களுக்கு அதை வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் சொல்கிற கோயிலுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் நடக்குமா சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரும் நல்ல நேரும் யார் பேசுகிறீங்க

அவங்க எனக்கு ஒரு பத்து வருஷமான பழக்கம் சார் எனக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷமா தெரியுமா அவர் இருபத்தஞ்சி வயசு ஆச்சு அப்போ அவருக்கு ஆமாம் அவர் பிறந்தது தான் எனக்கு தெரியும் எனக்கு ஆமா நீங்கள் நான் சொல்கிறத கேளுங்கள் நீங்கள் பயணியை பாருங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கணவர் சுத்தமாக பேசுகிறதே இல்லை நீங்கள் பாட்டு தனியாக பேசிகிட்ருப்பீங்க அப்படி தானே ஆமாம் சார் நீங்கள் வாங்க நீங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டு விஷயம் அவர் வந்து டே ஒரு வாரத்தில் வந்து ஒரு நாளாவது உங்களை வெளில கூட்டிட்டு சொல்லுங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது வெளியே ஊருக்கு போங்க ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கோயிலுக்கு போங்க முதல்ல உங்களை எங்கேஜ் பண்ண சொல்லுங்கள் வீட்டில் இருக்க பெண்ணை வந்து சந்தோஷமாக வச்சுக்காமல் கணவராக ஒரு ஒரு கணவரால் எந்த நல்ல விஷயத்தையும் அந்த வீட்டுக்கு கொண்டு வர முடியாதும்மா பெண் தான் முதன்மையானவள் சிரிக்க பழகுங்கள் நீங்கள் பூ வைப்பீங்களா டெய்லி பூவா சார் ஆ இல்லைங்க சார் ஏம்மா அது என்னவோ தோண மாட்டேங்குது எனக்கு எதுவும் நல்லது நடக்கல எல்லாம் அப்படியே தலைப்பட்டிருந்ததுனால் எது மேலேயுமே ஒரு ஈடுபாடு இல்லாம இருக்கேன் சார் ஓகே மேம் நீங்கள் ஸ்ரீராமஜயம் காலைல ஒரு வாட்டி நான் நைட் ஒரு வாட்டி எழுதுங்க ஈடுபாட்டோட வாழ வழி பாருங்க நீங்கள் இன்னொரு வாட்டி இப்படி பேசுங்கன்னா இப்போ நானும் என் பொண்டாட்டி விட்டுட்டு தான் நான் தனியாக உட்காந்து செவத்து பார்த்தா பேசிகிட்டு இருக்கணும் இந்த நிலவை யாருக்கும் உண்டு பண்ணாதீங்க புவனேஸ்வரி சர்வம் கிருஷ்ணா இருக்கும் சரி இப்போ இதற்கு இடைவேளைக்கு முன்பு பேசின சரண்யா மேடம் ஆகட்டும் இல்லை புவனேஸ்வரி மேடம் இவங்க பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ப்ராப்ளம்ஸ் இவங்களை சுற்றிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பிரதிபலிப்பு இருந்தது சார் பெண்கள் பாசிட்டிவா மாறணும்னா என்ன பண்ணணும் சரி இப்போது சரண்யா கேஸில் கூட அவங்க என்ன கேட்க வந்திருப்பாங்கன்னா கேலண்டர் படத்தை சாமி இருக்குது அதை நான் சாமி கும்பிடலாமான்ட்டு தாரமாக கும்பிடலாம் அதுதான் அவங்க கேட்க வந்துருக்கணும் பதட்டத்தில் அவங்க மாற்றி பேசுகிறாங்க நம்பர் ரெண்டு இந்த புவனேஸ்வரி கேஸில் வீடு கட்டணும் அப்படின்னா அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது தான் நான் அதுக்காக தான் நான் வந்து அந்த விஷயத்தை நான் கம்யூனிகேட் பண்ணேன் இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன நெகட்டிவ்னா ப்ரெஷர் வரும்போது அவங்க வந்து ஆர் லூசிங் தம் செல்ஃப் அப்படின்னும்பொழுது நீங்கள் பாசிட்டிவாக மாறினா முதல்ல பொறுமையாக இருக்கணும் நம்பர் ஒன்று மௌனமாக இருங்க கூடுமான வரைக்கும் தனிமையாயிருங்கள் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஓங்கி நம்ம வந்து ஒரு ஆணி மேலே சுற்றியில் வச்சு அடிப்போம் அந்த சுற்றியல் அடித்ததுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு மூளையில் கிடக்கும் ஆனால் அடியை வாங்கின அந்த ஆணியானது வந்து நிலைத்து நிற்கும் அப்போது நீங்கள் வந்து அடி வாங்குறீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஜெயிச்சு நிலைச்சி நிற்க போகிறீங்கன்றது மட்டும் புரிஞ்சுங்க நீங்கள் கடவுளை நம்புறீங்க இவங்க ஒரு வாட்டி சரணாகதின்னு கேட்டாங்க காற்று என்ன பண்ணும் மரத்தை அப்படின்னா மரம் சும்மா இருக்கணும்னா நினச்சா கூட காற்று சும்மா இருக்கக்கூடாது அப்போ நீங்கள் வந்து கடவுளை நம்பினீங்கன்னா கடவுள் வந்து ஒரு எறும்புக்கு படியை இளக்க போகிறாரு படியை இளந்துட்டுருக்காரு அப்படின்னும்பொழுது நம்மளை சும்மா ஒட்டுருவாரா அப்போது கடவுளை வந்து பரிபூர்ணமாக நம்புங்க நீங்கள் வந்து பெண்கள் வந்து நிறைய பேர் க்ளோஸ் ஜாக்கெட் போடுவாங்க இந்த இந்த இடம் வரைக்கும் அவங்க வந்து ஆண்கள் மேலே வெறுப்பு உள்ளவங்கன்றதை நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் பொதுவாக அது மாதிரி ஒரு யார் மேலேயும் வெறுப்போடு இருக்காதிங்க எங்கேயாவது ஒரு ஒரு இடங்களில் தவறு நடந்திருக்குன்றதுக்காக ஒட்டுமொத்த ஆண் இனத்தையே வந்து தவறாக இயக்கக்கூடிய பெண்கள் வந்து இந்த க்ளோஸ் நெக்கு வச்சு போடுறவங்க ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் இப்போ ஆண்களை பார்த்திங்கன்னா ஷேவ் பண்ணாமல் இருப்பாங்க அது காரிய தடை நான் ஜீன்ஸ் போடுறது டிஷர்ட் போடுறதுனா விர்ச்சுவல் வாட்டர் கில் பண்ணக்கூடியது அப்போது பாசிட்டிவாக மாறணும் அப்படின்னா பாசிட்டிவான விஷயங்களை கேட்க பழகுங்க இப்போ நான் ஒரு டூ டேஸ் பேக் கூட ஒருத்தங்க என்னம்மா படிச்சிருக்கேன் இப்போ அந்தம்மா வந்து ப்ளஸ் ஒன் பாஸ்ன்னு சொல்கிறாங்க அவங்க அக்கா பக்கத்துலேருந்து பிளஸ் டூ ஃபெயில் அப்படின்னு சொல்லி சொல்லுன்றாங்க அப்போ நீங்கள் பேசுகிற விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது ஸோ பாசிட்டிவாக மாறுங்க இது இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களே அடுத்து வர வாரங்களே நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லோருமே சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் அற்புதமான விளக்கம் சார் நாங்கள் எல்லாருமே சந்தோஷமான வெற்றி வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க சார் மிக்க நன்றி நிறைவாக ஒரு விஷயம் அந்த அன்னமித்து ஆண்டால் நீங்கள் பங்கு பெறணும் என் கூட பேசணும் சக்கரம் இந்த கேலண்டர் ஆண்டாள் ஃபோட்டோ ரங்கமனார் ஃபோட்டோலாம் வாங்கணும் முருகர் ஃபோட்டோ வாங்கினா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ தொடர்பு கொண்டு என்னை உங்களுக்கான விஷயங்களை என் மூலமா பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் விவானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஜெய்கிந்த் ஆலீசோல் இதுவும் எதுவும் கடந்து போகும் வீரவேல் வெற்றி மகிழ்ந்திருங்கள்